இன்னும் இரண்டு நாட்களுக்கு அடுத்து திங்கட்கிழமையிலிருந்து நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் துவங்க இருக்கிறது. 17வது நாடாளுமன்றத்தின் கடைசி முழுமையான கூட்டத்தொடர் இது என்றுதான் இந்த நாடு நினைத்து கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் அது உண்மை. 17வது நாடாளுமன்றத்தின் முழுமையான கடைசி கூட்டத்தொடர் இது. அது மட்டுமல்ல, மோடி அரசின் கடைசி முழுமையான கூட்டத்தொடர் இது. இங்கே தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பிட்டு அமரலாம் என்று நினைக்கின்றேன். நாளைய தினம் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடருக்கான நிர்வாக விஷயங்களை, விவாத பொருளை தீர்மானிப்பதற்கான கூட்டம் நாளை 11 மணிக்கு நடக்க இருப்பதாக நாடாளுமன்ற துறையினுடைய அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதில் என்ன மசோதாக்கள்லாம் வரப்போகிறது என்று நமக்கு தெரியாது. நாடாளுமன்றத்துறை அமைச்சருக்கே தெரியாது. எழுதி கொடுக்குற சிட்டைத்தான் அவர் கொண்டு வந்து படிக்கப் போகிறார். இதற்கு முன்னால் சிறப்பு கூட்டத்தொடர் நடந்துச்சு. அதிலும் அந்த சிறப்பு கூட்டத்தொடரிலும் என்ன விவாத பொருள் வரப்போகிறது என்று இந்த நாட்டுக்கே தெரியாது கடைசி நிமிடம் வரை. ஆனால் பழைய நாடாளுமன்றத்திலிருந்து புதிய கட்டிடத்துக்கு இடம்பெயர்கிற வேலையை அதிலே செய்தார்கள். அதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பு நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் நடந்தது. அந்த மழைக்கால கூட்டத்தொடர் நடப்பதற்கு முன்பே புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டி முடித்து மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு விட்டது. புதிய கட்டிடம் கட்டிய பிறகும் பழைய கட்டிடத்திலேயே ஒரு முழு கூட்டத்தொடரையும் பாஜக அரசு நடத்தியது. அது ஏன் என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் இருந்தது. இவ்வளவு பெரிய செலவுல, இத்தனை 100 கோடி செலவில் ஒரு புதிய நாடாளுமன்றத்தை கட்டி முடித்து சவர்க்காரின் பிறந்த நாள் அன்றைக்கு அதை திறந்து வைத்த பிறகும் பழைய நாடாளுமன்றத்திலேயே ஏன் கூட்டத்தொடரை நடத்தினீர்கள் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் விடை தெரிந்தது. அதுக்கு 2 விடை சொன்னார்கள். 1, புதிய நாடாளுமன்றத்தில் வாஸ்து சரியில்லை அப்படின்னாங்க. எதை வச்சியா சொல்ற அப்படின்னா, சொன்னாங்க இந்த புது நாடாளுமன்றம் திறந்த பிறகுதான் கர்நாடகத்தில் பாஜக ஆட்சி போச்சு, புவனேஸ்வரில் ரயில் ஆக்சிடென்ட் ஆச்சு என்ற ஒரு 6 விஷயத்தை சொல்லி, எனவே வாஸ்து சரியில்லை, வாஸ்துப்படி சில அறைகளை மாற்ற வேண்டியிருக்கு என்று சொன்னார்கள். அப்பவே வாஸ்து சரியில்லைன்னா 5 மாநில தேர்தல் முடிவுக்கு பிறகு நீ இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்ட போற, எத்தனை வாஸ்து சரியில்லாமல் போக போகிறது என்பதை நாம் பார்க்க காத்திருக்கிறோம். 2வது ஒரு காரணத்தை சொன்னார்கள். நிறைய மழைக்கால கூட்டத்தொடர்னால புதிய கட்டடத்துல மழை பெஞ்சு நிறைய தண்ணிலாம் ஒழுகுது, மேட் கீழே போட்டிருந்த பாதரி எல்லாம் ஈரமாகி விட்டது என்று சொன்னார்கள். நம்ப முடியல. இதை நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட தமிழ்நாட்டில் சொன்னேன். என்ன இவ்வளவு மோசமா சொல்றீங்க, அப்படியெல்லாமா இருக்கும் அப்படின்னு பலரும் என்னை, பாஜக தலைவர்கள் எல்லாம் விமர்சித்தார்கள். 10 நாளைக்கு முன்னாடி சத்தம் இல்லாமல் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அறிவிப்பு தெரியுமா? புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் ரிப்பேரிங் ஒர்க் பார்க்க 32 கோடி அனுமதிக்கிறோம்னு வந்திருக்கு. இந்த பின்னணியில் புதிய நாடாளுமன்றத்தினுடைய 17வது நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் துவங்க இருக்கிறது. அதில் என்ன மசோதா வரப்போகிறதோ தெரியாது. ஆனால் ஒரு தீர்மானம் அதில் வர இருக்கிறது. அது என்னவென்றால், அதானியை பற்றி கேள்வி எழுப்பிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் பதவியை பறிக்கிற தீர்மானம் வர இருக்கிறது. இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இதற்கு முன்பு இப்படி ஒரு தீர்மானம் வந்ததில்லை. கேள்வி எழுப்பியதற்காக பதவி பறிப்பு. யாரை பற்றி கேள்வி எழுப்பியது, அதுதான் முக்கியமான விஷயம். அதானியை பற்றிய கேள்வி. அதானியை பற்றி என்ன கேள்வி? அதானியின் சொத்து மதிப்பு எப்படி உயர்ந்தது? தொடர் எச்சூரி அவர்கள் இங்கே விளக்கமாக சொன்னார்கள். ஒரே ஆண்டில் 1300 மடங்கு ஒரு மனிதனின் சொத்து எப்படி உயர்ந்தது? உலகம் முழுக்க கொரோனா பெருந்தொற்று காலத்தில் எல்லா நிறுவனங்களும் வீழ்ச்சியை சந்தித்த பொழுது 130 மடங்கு ஒவ்வொரு நாளும் அதானியின் சொத்து எப்படி பெருகியது? நிலக்கரி சுரங்கங்கள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், கப்பல் கட்டும் கம்பெனிகள், உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளிலே வணிகத்தை 2 ஆண்டுகளில் அதானியால் எப்படி விஸ்தரிக்க முடிந்தது? இந்த கேள்விகள் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட, நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல, இந்த கேள்வியை யாரெல்லாம் எழுப்பினார்களோ அவர்கள் அனைவரின் மீதும் பாஜக அரசு குறிவைத்து வேட்டையாடியது. தி வயர் பத்திரிகை இந்த பிரச்சனையை எழுப்பியது. வயர் பத்திரிகை என்ற ஊடகவியலாளர் மீது திட்டமிட்டு பாஜக அரசு சட்ட நடவடிக்கை எடுத்தது.
எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் வீக்கிலில கட்டுரை வந்தது. கட்டுரை எழுதிய எழுத்தாளனின் மீது வழக்கு பாய்ந்தது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதானி பற்றிய பிரச்சனையை நாடாளுமன்றத்திலே அந்த புகைப்படத்தை விரித்து காட்டி பேசினார். பேசிய 30வது நாள் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை நிராகரித்து நீதிமன்றத்தின் மூலம் பறித்தது. அதானி என்று சொன்னால் அலறுகிற மனிதராக மோடி மாறினார் என்பதை இந்த நாடு பார்த்தது. அதனுடைய உச்சம் என்ன தெரியுமா? இப்பொழுது அதானியை பற்றி கேள்வி எழுப்பிய மகுவா மஹித்ரா என்ற திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அவர்களின் மீது நடவடிக்கை. அந்த கேள்வி பெறுவதற்காக அவர் கையூட்டு பெற்றார், லஞ்சம் பெற்றார், நெறி தவறினார் என்று அவர் மீது ஒரு பாஜகவினுடைய எம்பி வந்து குற்றம் சாட்டுகிறார். நாடாளுமன்றத்தினுடைய எத்திக் கமிட்டி நெறிமுறை குழுவில் அவர் குற்றம் சாட்டுகிறார். உடனடியாக நெறிமுறை குழு கூடுகிறது. இதே நெறிமுறை குழுவில் பல குற்றச்சாட்டுகளை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். 10 நாளைக்கு முன்னாடி கடைசி நாடாளுமன்றம் புதிதாக கூட்டப்பட்ட கூட்டத்தொடரில் கடைசி நாடாளுமன்றத்தில் டேனிஸ் அலி என்று சொல்லப்படுகிற உத்தரப்பிரதேசத்து எம்பி மீது பாஜக எம்பி ரமேஷ் பிதூரி அவர்கள் எவ்வளவு மோசமாக பேசினார். ஒரு இஸ்லாமிய அடையாளத்தின் மீது கேவலமாக பேசுகிற ஒரு வேலையை செய்தார். அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று நாங்கள் சொன்னோம். நடவடிக்கை எடுக்கவில்லை. அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் 11 மணிக்கு அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவையிலே இருந்த மரியாதைக்குரிய கனிமொழி கருணாநிதி அவர்கள் புகாரை அளித்தார்கள். நம்முடைய சபாநாயகர் மீது நடவடிக்கை இல்லை. அவையிலே இருந்த நான் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் புகார் அளித்த நடவடிக்கை இல்லை. டேனிஷ் அலி பாதிக்கப்பட்ட அந்த எம்பியே புகார் அளித்திருக்கிறார், நடவடிக்கை இல்லை. அந்த நடவடிக்கையின் மீது நெறிமுறை குழு கூடவில்லை. மாறாக அதானி பற்றிய கேள்வி எழுப்பியதன் மீது புகார் கொடுத்தால் உடனடியாக நெறிமுறை குழு கூடுகிறது. நண்பர்களே, இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். அதானி மீது நடவடிக்கை இல்லை. 1300 மடங்கு சொத்து சேர்த்ததை பற்றி நடவடிக்கை இல்லை. பங்கு சத்தை 1000 கோடி எப்படி வந்தது என்று ஹிண்டன்பர்க் அறிக்கையின் மீது நடவடிக்கை இல்லை. ஒரு முழு கூட்டத்தொடரும் நாடாளுமன்றத்தின் 100 கணக்கான எம்பிக்களும் போராடினோம். அதானியின் மீது கூட்டு நாடாளுமன்ற விசாரணைக்கு உத்தரவிடுங்கள். அமலாக்கத்துறை விசாரியுங்கள். வழக்கு பதிவு செய்யுங்கள். இவ்வளவு போராடி இருக்கிறோம். அதானியின் மீது நடவடிக்கை இல்லை. மாறாக அதானி பற்றி கேள்வி எழுப்பிய எம்பியின் மீது நடவடிக்கை. நடவடிக்கை குழு கூடுகிறது. அந்த நடவடிக்கை குழுவில் நாடாளுமன்றத்தினுடைய நெறி ஆளுகை குழு எத்திக் கமிட்டியில் 15 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அந்த 15 எம்பிக்களில் 5 பேர் அன்றைக்கு வரவில்லை. ஏன் கலந்து கொள்ளவில்லை என்பதற்கான காரணத்தை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். கலந்து கொண்டது 10 பேர். 10 பேரில் அதானியின் மீது எம்பி எழுப்பிய கேள்வி தவறானது. இவர்கள் கையூட்டு பெற்று லஞ்சம் பெற்றுத்தான் கேள்வி எழுப்பினார்கள். எனவே இவர்களது எம்பி பதவியை பறிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்து ஆதரித்தவர்கள் 6 பேர் இல்லை. அதானியின் மீது எழுப்பப்பட்ட கேள்வி எழுப்பியதற்காக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது என்று அதற்கு எதிராக தீர்மானித்து வாக்களித்தவர்கள் 4 பேர். நண்பர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், ஒட்டுமொத்த இந்தியாவில் 1000 கோடி ஊழல் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் மீது, இந்தியாவையே சூறையாடி கொண்டிருக்கிற ஒரு கார்ப்பரேட் சாம்ராஜ்யத்தின் மீது நடவடிக்கை எடுக்க சொன்னதின் நியாயத்தின் பக்கம் நின்றவர்கள் 4 எம்பிக்கள். அதில் கோயமுத்தூரின் சிங்கம், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாபெரும் பிரதிநிதியாக இருக்க தோழர் பி ஆர் என் அவர்கள் ஒருவர். ஒரு கம்யூனிஸ்டை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினால் உங்களது சாம்ராஜ்யத்துக்கு அடங்க மாட்டான், ஏகாதிபத்தியத்தின் கைகூலிகளுக்கு சாவுமணி அடிக்க வழங்க மாட்டான், இந்தியாவின் பெருமுதலாளிகளால் விலைக்கு வாங்க முடியாத சொத்து இந்த நாட்டினுடைய கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் என்பதை மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் இடங்களில் எல்லாம் நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களின் வரலாறு, இதுதான் கோவையின் வரலாறு, இதுதான் இந்த நாட்டு மக்களின் வரலாறு. 130 கோடி மக்களிற்கு சூறையாடுகிற தோழர் யெச்சூரி அவர்கள் இங்கே சொன்னார்களே, 1% பெருமுதலாளிகளிடம் 57% சொத்துக்கள் இருக்கிறது. உலகத்திலேயே கடந்த 2 ஆண்டுகளில் மாபெரும் சொத்து குவித்த நபருக்கு எதிரான போராட்டத்தில் விலைக்கு வாங்கவே முடியாதவர்களாக கம்யூனிஸ்டுகள் இருப்பார்கள். கம்யூனிஸ்டுகளை மக்கள் அனுப்பி வைத்தால் எதை செய்வார்கள் என்றால், கம்யூனிஸ்டுகளை மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தால் எதை செய்வார்கள், என்ன செய்தார் என்று அண்ணாமலை கேட்கிறார், வானதி சீனிவாசன் அவர்கள் கேட்கிறார்கள். நண்பர்களே, அவர்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லுவோம், எங்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தால் அதானிக்கு நீங்கள் இந்தியாவை விற்க நினைக்கிறீர்களே, அதை தடுப்போம், தடுப்போம், தடுப்போம். நன்றி, வணக்கம்.